நீலகிரி மாவட்டம் ஓவேலி அருகே ஆற்றுப்பாறை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை தாக்கியதில் ஆனந்தன் மற்றும் வாரன் எஸ்டேட் பகுதியை சார்ந்த மாலு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம பகுதியில் முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் இருந்து பயிற்சி பெற்ற 5 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டும் 30 மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் உதவியுடன் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கும் மேலாக ஆற்றுப்பாறை பகுதியில் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை வனத்துறையினர் இன்னும் பிடிக்காததால் காலை மற்றும் இரவு நேரங்களில் குடியிருப்புகளில் அருகே உலா வருவது மட்டுமல்லாமல் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதால் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்தும் இந்த காட்டு யானையை பிடிக்க வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்சியினர் சார்பில் ஓவேலி பேரூராட்சி துணைத் தலைவர் சகாதேவன் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பேரூராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரில் சந்தித்து ஓவேலி பேரூராட்சி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக 14 மேற்பட்டவர்களை 16 பேரை யானை கொண்டிருக்கிறது, பலர் குற்றூரிலும் குலையூருமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மே மாதம் 27-29 தேதிகளில் 2 பேரை யானை பலி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எங்களை சந்தித்த அரசு அதிகாரிகள் இந்த ஆட்கொள்ளி யானையை உடனடியாக பிடிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தனர், உறுதிமொழி அளித்தனர். ஆனால் இன்றைக்கு 20 மேலாகியும் இன்று வரை அந்த யானை பிடிக்கப்படவில்லை. அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரிலே சந்தித்து உடனடியாக அந்த ஆட்கொள்ளி யானையை பிடிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அளிப்பதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். மக்கள் இன்றைக்கு அச்சத்தோடு ஓவேலி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், வெளியிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளியிலே செல்ல முடியாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காட்டு யானைகள் இரவு முழுவதும் கிராமங்களுக்குள்ளே புகுந்து வீடுகளை உடைப்பதும் பொருட்களை துவாசம் செய்தும் என அட்டகாசம் செய்து வருகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த யானையை பிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரையும் மாண்புமிகு வனத்துறை அமைச்சரையும் சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.